சாப்பாடை வச்சு ஒருத்தரோட கோவத்தை கம்மி பண்ணவோ இல்லை மூட மாற்றவோ முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் 100% முடியும்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்ன, நம்ம லேடிஸ் பாதி நேரம் நம்ம கோவத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்மளே தான் செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை வெளியில் வாங்கி சாப்பிட்ணும். பட் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. அப்படி தான் நான் செஞ்ச இந்த தீயல் ரெசிபி என்னோட மூடை கொஞ்சம் பெட்டராக மாற்றுச்சு. மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதை செய்கிறதுக்கு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, மிளகு வறுத்துட்டு, 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. வதக்குனதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1/2 முடி தேங்காவை துருவி இந்த மாதிரி வதக்குங்க. தீயலோட மெயின் கான்செப்டே இந்த தேங்காவை எந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்குறோன்றது தான். கருஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கும். சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.